ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கிறது 50 ஆண்டுகளுக்கு பிறகு சகாரா பாலைவனத்தில் ஒரு வெள்ள நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. அது தொடர்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். உலகினுடைய மிகப்பெரிய வறண்ட பாலைவனம் தான் இந்த சகாரா பாலைவனம். இந்த சகாரா பாலைவனத்தில் மொரோக்கோ நகரில் அதிக அளவிலான மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த மழைப்பொழிவு காரணமாக எதிர்பாராத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த கனமழை காரணமாக சகாரா பாலைவனத்தில் உள்ள பனை மரங்களுக்கும் மணல் குண்டுகளுக்கும் இடையில் நீல நிற ஏரிகள் தோன்றிய காட்சி நிகழ்ந்திருக்குது. மொரோக்கோவினுடைய வானிலை ஆய்வு மையத்தினுடைய அதிகாரிகள் வழங்கிய தகவலின்படி டெகோனைட் கிராமத்தில் செப்டம்பர் மாதம் 100 மில்லிமீட்டர் மழை 24 மணி நேரத்தில் பெய்திருக்கின்றது. மிக குறுகிய நேரத்தில் 30 தொடக்கம் 50 வருடங்கள் காண்டுக்கு ஒரு முறை பெய்கின்ற மழையினுடைய அளவு பதிவாகி இருக்கிறதாக அந்த வானிலை மையம் கூறியிருக்குது. இந்த மழை காற்றினுடைய ஈரத்தன்மை அதிகரித்ததால் உருவாகியிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. மொரோக்கோவினுடைய தலைநகர் ரபடாவில் இருந்து 450 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டெகோனைட் கிராமத்தில் இவ்வாறான இந்த மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கின்றது. இதற்கு பிற்பாலும் வெப்பமண்டல சூறாவளியால் இவ்வாறான மழை ஏற்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகின்றது. நன்றி.